வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு மன்னிப்பு வந்து கேட்டாகணும். ஏன்னா பொதுவாக எந்த சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் பற்றின அந்த அப்டேட் வரும்போது இசை வெளியீட்டு விழா நடக்கும்போதுலாம் அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் நேற்றைய சூழ்நிலை கொஞ்சம் வேலைப்படும் காரணமாக எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் இந்த காணொலியில் சூப்பர் ஸ்டாருடைய பேச்சு, அதோட சேர்ந்து ஜெயிலருடைய இசை வெளியீட்டு விழாவில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள், அதை எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து பேசுவோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப விரிவாகவும் இல்லாமல் அதில் நடந்த விஷயங்கள், அதோடைய சாராம்சத்தை வந்து பேசணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. சூப்பர் ஸ்டாருடைய பேச்சு வழக்கம் போல் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அற்புதமாக அமைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். உண்மையாகவே நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு தான் அது வந்து டிவியில் வரப்போகுது, 30ஆம் தேதி. அந்த சூப்பர் ஸ்டாரே தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நெல்சன் அவர்களை பற்றி சூப்பர் ஸ்டார் பேசும்போது ஒவ்வொரு விஷயமும் நம்ம கேட்கும்போது எந்த அளவுக்கு நெல்சன் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய மனதில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, பொதுவாக ஒரு நடிகர் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும்னா ஒரு இயக்குனர் தான் முக்கியமான காரணம். ஏன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அமைஞ்ச மிகப்பெரிய இயக்குநர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவர் மிகப்பெரிய நடிகர் திலகமாக வந்து ஆக முடிஞ்சது. இல்லாட்டி வந்து அது கிடச்சிருக்காது, அந்த நடிகர் திலகம்ங்கிற பேரே. அதுமாரி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தனி ஸ்டைல், அவரே ஒரு டைரக்டரு, அவருக்கும் நிறைய டைரக்டர் வந்து நல்ல டைரக்டராக அமைஞ்சாங்க, அதனால் அவர் மிகப்பெரிய ஸ்டார் ஆனார். அதுமாதிரி எனக்கு கே பாலச்சந்திர சார்லேருந்து, எஸ்பி முத்துராமன் சார்லேருந்து, ராஜசேகர் அவர்கள்லேருந்து, கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள், பி வாசு அவர்கள்லேருந்து, சங்கர் அவர்கள் எல்லாம் சொல்லிட்டு, பா ரஞ்சித் அவர்களுடைய பேரை சொன்னார் சூப்பர் ஸ்டார், கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய பேரை சொன்னார். பா ரஞ்சித் அவர்கள், கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இவங்களுடைய பேருக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் சொன்ன பேர் நெல்சன் அவர்களுடைய பேர் தான். அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஜெயிலர் வந்து ஒரு அற்புதமான ஒரு படமாக, சூப்பர் ஸ்டார் எதிர்பார்த்த மாதிரி ஒரு படமாக வந்து உருவாகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாத்துக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ கேப்பு ஜெயிலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாங்க. சரியான சப்ஜெக்ட், சரியான ஒரு இயக்குனர் வந்து வரல சூப்பர் ஸ்டாருக்கு. எவ்வளவோ நிறைய பேர்கிட்ட கதைகள் வந்து கேட்டாரு, நிறைய பேர் கதை சொன்னாங்க, ஒன்லைன் சொன்னாங்க, அதை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டிருக்காங்க. அதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வர சொல்லும்போது அதுக்கப்புறம் அது வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனால ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம வந்து பண்ணலாமா வேணாமா, சரி நம்ம கேப் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாரு. அதுக்கு பிறகு சன் பிக்சர்ஸில் கண்ணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் நெல்சன் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர், அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட நெல்சன் ஒரு கதை வச்சுருக்கான் அதை கேளுங்க, கேட்க முடியுமா சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களாம் ரொம்ப பாடா போடான்னு சொல்லிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய நண்பர்கள் நெல்சன் அவர்கள், கண்ணன் இவங்கள்லாம். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஒன்லைனை சொல்ல அந்த சூப்பர் ஸ்டாருக்கு பிடிக்க பீஸ்ட்டு ஒரு ஷெடியூல் வந்து போயிட்டுருக்கு சார், அது முடிச்சதுக்கப்புறமா நான் அதை வந்து இன்னும் மெருகேற்றி ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நெல்சன் அவர்கள் சொல்ல, சூப்பர் ஸ்டாரும் சரின்னு சொல்ல, அதை முடிச்சுட்டு வந்து அந்த பீஸ்ட் ஷெடியூலை ஃபுல்லாக சொல்ல சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. நெல்சன் அவர்கள் எத்தனை மணிக்கு வருவார் கதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் கேட்க, தூங்கி எந்திரிக்கிறதுக்கு அவன் லேட்டாகும் சார், ஒரு 11:30 மணிக்கு தான் வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்ணன் அவர்கள். ஆனால் 11:30 மணிக்கு அவர் வரல, ரொம்ப லேட்டாக ஃபோனை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்திருக்காரு. வந்த உடனே ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடி வந்து உட்காந்துருக்காரு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நல்ல காஃபி ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வந்து கேட்டிருக்காரு நெல்சன் அவர்கள். இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் மேடையில் சொல்லும்போதே நெல்சன் அவர்கள் பயங்கரமாக சிரித்து ரசிச்சுட்டு இருந்தார். அங்கே இருந்த செலிபிரிட்டிஸ்லேருந்து, ஆடியன்ஸ்லேருந்து, ஃபேன்ஸ்லேருந்து எல்லாருமே பயங்கர குஷியாகி ரசிக்க ஆரம்பித்தாங்க சூப்பர் ஸ்டார் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஸ்டோரி சீன் பை சீன் நெல்சன் அவர்கள் நரேட் பண்ண உடனே சூப்பர் ஸ்டாருக்கு தோணுன விஷயம் என்னென்னா, அவர் சொன்ன ஒன்லைனை விட 100 மடங்கு சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்சி போச்சு. இந்த ஃபுல்லாக அவர் அந்த கம்ப்ளீட் பேக்கேஜாக நெல்சன் அவர்களை வந்து கொடுத்தது. அதில் ஒரு வில்லன் கேரக்டர், ரொம்ப ரொம்ப ஒரு வில்லன் கேரக்டர், பவர்ஃபுல்லான ஒரு வில்லன். அதுக்கு வந்து நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம யாரையும் போட முடியாது, அப்போ சவுத் ஸ்டார் வந்து ஒருத்தரை வந்து போட்டுடலாம்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் ஒருத்தருடைய பேரை சொல்ல நெல்சன் அவர்களும் அதை சரின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அந்த ஸ்டாருக்கே ரஜினிகாந்த் அவர்கள் ஃபோன் பண்ணியும் சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் யோசிச்சு பார்த்துருக்காரு, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் கேரக்டராக இருக்கே, இதுக்கு வந்து ஒரு சவுத் ஸ்டாரை நம்ம போட்டோம்னா அவரோட சண்டை போட முடியாது, அவரை அடிக்க முடியாது, நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்குமே அந்த ஸ்டார் வேல்யூக்காக, அதனால நம்ம வேற யாரையாவது போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களுக்கு தோணே. அவர் இந்த விஷயத்தை நெல்சன் அவர்கள்ட்ட சொல்ல அவருக்கும் அதே விஷயம் தோணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் விநாயகன் அவர்களை வந்து போட்டிருக்காங்க அந்த கேரக்டருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த கேரக்டரை விநாயகன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை கேட்கும் போதே நிச்சயமாக நம்ம வந்து ஜெயிலர் படத்தை சீக்கிரம் பார்த்து அதெல்லாம் வந்து ரசிக்கணும்னு சொல்லி தோணுது. நிச்சயமாக விநாயகன் அவர்களுடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப பேசப்படும் அப்படிங்கிறத இப்போவே சூப்பர் ஸ்டார் ரிவீல் பண்ணிட்டாரு. அதை பற்றி நான் இப்போதும் சொல்ல முடியாது, ஏன்னா நெல்சன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு நிறைய விஷயங்களை வந்து சொல்லக்கூடாதுன்னு. அதனால் நீங்கள் படம் வந்தோடனே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு சொல்லி விநாயகன் அவர்களுடைய அந்த கேரக்டரை பற்றி ஒரு விஷயத்தை வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. படம் வந்தோடனே நிச்சயமாக நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியும், படம் பார்த்து அப்படிங்கிற சந்தேகம் இல்லை.
அது மாதிரி கோலமாவும் கோகிலா டாக்டர் இந்த ரெண்டு படங்களும் சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அதுக்கப்புறம் பீஸ்ட் படம் வந்து வருது, அது வந்து ரிவ்யூஸ் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ், படம் வந்து சரியில்லைன்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட் வருது. சூப்பர் ஸ்டாருக்கே ஃபோன் பண்ணி நிறைய பேர் டேரக்டரை வந்து மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் இவ்வளவு தூரம் வந்ததுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் டேரக்டரை மாத்தினா அது அவருடைய ஃபியூச்சருக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் யோசிச்சு கலாநிதி மாறன் அவர்கள் எல்லார்ட்டையும் பேசி இவரே வந்து போடலாம் டேரக்டராக இவரே வந்து பண்ணட்டும்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் நம்பிக்கை கொடுத்து நெல்சன் அவர்களை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது வந்து எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு இளைய தலைமுறை இயக்குனர் மேலே ஒரு அக்கறை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது. இந்த சூப்பர் ஸ்டாரே சொல்லி கேட்கும்போது நம்ம அதை உணர முடிஞ்சது நல்லாவே. அது மாதிரி நெல்சன் அவர்கள் ரொம்ப அட்டாச் ஆகியிருக்காரு சூப்பர் ஸ்டாரோட அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. ஏன்னா படத்துடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை வந்து திடீர்னு சார் உங்கள் லவ் ஸ்டோரியை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள்ட்டே கேட்டிருக்காரு நெல்சன் அவர்கள். என்ன இப்போ போய் கேட்குறீங்கன்னு சொன்னோடனே அதெல்லாம் நல்லா பண்ணிடலாம் சார், நம்ம படம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்கணும் சார், அதுக்காக சொல்லுங்கள் சார். அவனே சூப்பர் ஸ்டார் சொல்கிறார் இதை பற்றி இந்த ஆடியோ லான்ச்சில், நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கிறதுக்கு ஏன் லவ் ஸ்டோரி தான் உங்களுக்கு கிடச்சிச்சா அப்படிங்கிறதுலாம் சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது பயங்கரமாக சிரிச்சு ரசிச்சாங்க ஆடியன்ஸ்லாம். அது மாதிரி ஜெயிலரில் காமெடி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, நல்லா காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு படமாக இந்த படம் வந்து இருக்குங்கிறத சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு படம் எல்லாத்தையும் போய் சேரணும்னா அந்த படத்தில் ரெண்டு விஷயம் இருக்கணும், ஒன்று லவ் இருக்கணும் இல்லாட்டி காமெடி இருக்கணும். இப்போ நமக்கு லவ் செட் ஆகாது, அதனால காமெடி இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. அது மாதிரி யோகி பாபு அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார்ட்டே வந்து சொன்னதாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது போட்டு சாவடிக்கிறான் சார் நெல்சன் அப்படின்னு சொல்லி, அது நெல்சன் அவர்களுடைய காதலை விழுந்து என்ன சாவடிக்கிறேன்னா காதலை விழுது அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயிருந்து மைக்கில் சொன்னது, இந்த விஷயங்கள்லாம் சூப்பர் ஸ்டார் நெரேட் பண்ணிட்டு வந்ததே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அது மாதிரி சூப்பர் ஸ்டார் எப்போதும் போல ஒரு நல்ல ஒரு கதையும் வந்து சூப்பராக சொல்லியிருக்காரு அந்த ஃபங்க்ஷனில். அதாவது நாயினா வந்து குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும், குறைக்காத நாய் இல்லை, குறை சொல்லாத வாய் கிடையாது. இதை நான் சொல்லும் போது சில பேர் நான் அவங்கள சொல்கிறேன் இவங்கள சொல்கிறேன் நினைக்கலாம், நான் பொதுவாக தான் சொல்கிறேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஆல்கஹால் மது பழக்கம் அதுக்கு வந்து யாரும் அடிமையாகாதீங்க, அதனால் நான் வந்து நிறையா விஷயங்களை வந்து வாழ்க்கையில் இழந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரம்யா கிருஷ்ணன் அவர்களை பற்றியும் ரொம்பவும் பெருமையோடு வந்து சொல்லியிருக்காரு யோகி பாபு அவர்கள். மோகன்லால் அவர்கள் என்ன ஒரு அற்புதமான நடிகர் அப்படின்னு சொல்லி அவரையும் வாழ்த்திருக்காரு. அது மாதிரி இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற டைட்டிலே ரொம்ப ரொம்ப தொல்லை பிடிச்ச ஒரு டைட்டில் இது, குக்கும் சாங் கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதை சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் நான் நீக்க சொன்னேன், ஏன்னா ரொம்ப வந்து எனக்கு குடச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதையும் ரஜினிகாந்த் அவர்களே மனம் திறந்து சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலாநிதி மாறன் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனில் பேசினது தான் ஒரு சரியான ஒரு பேச்சு. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி இந்த வயசுலேயும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிங்க, இப்போவும் அவர் பின்னாடி எல்லா தயாரிப்பாளர்களும் வந்து க்யூவில் நிற்கிறாங்க அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு, அது மாதிரி உங்களுக்கும் ஒரு நிலமை இருக்கா, அப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் இவர் தான் எப்போதுமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கலாநிதி மாறன் அவர்கள் சொன்னது. அதுமாதிரி நெல்சன் அவர்கள் எனக்கு வந்து என்னை நம்பி இந்த ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி ரஜினி சார்னு சொன்னது. அதுமாதிரி அனிருத் அவர்கள் வந்து இந்த தடவை வந்து குறி தவறாது நெல்சா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் மேடைக்கே வந்து சூப்பர் ஸ்டார்கிட்ட மைக்கை வாங்கி வயசானாலும் உங்கள் ஸ்டைலும் அழகும் இன்னும் உங்களை விட்டு போகலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆடியன்ஸை குஷிப்படுத்தினது. இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு, நம்ம சொன்னதெல்லாம் ஒரு துளி தான், அது எல்லாத்தையுமே நாளைக்கு சன் டிவியில் நீங்கள் வந்து முழுமையாக பார்த்து ரசிப்பீங்கிறது சந்தேகம் இல்லை. இந்த ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், சூப்பர் ஸ்டாருடைய பேச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது, அதுமாரி இதில் உங்களுக்கு பற்றின நீங்கள் என்னெல்லாம் பதிவு பண்ணணும் நினைக்கிறீங்க இந்த ஃபங்க்ஷன் பற்றி அப்படிங்கிறத எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம், ஏன்னா தொடர்ச்சியாக பேக் டு பேக் அப்டேட் வந்து நம்ம கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, நம்மளே உண்மையாகவே எதிர்பார்க்கல, நமக்கே ரொம்ப வருத்தம் தான். இருந்தாலும் நம்மளால் இனி வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு இதை பற்றி பேச முடியுதோ, ஜெயிலர் சார்ந்த அப்டேட் கொடுக்க முடியுதோ அதை வந்து நம்ம அதிகமாக வந்து கொடுப்போம். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு ஜெயிலருக்காக வெயிட் பண்ணுறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திக்கும், நன்றி, வணக்கம்.